கோவை மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் செயல்படும் தக்காளி மார்க்கெட்டை உடனடியாக அப்புறப்படுத்த மாநகராட்சி கமிஷனர் பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளை கமிஷனர் பிரதாப் ஒவ்வொரு இடமாக சென்று பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கி வருகிறார். எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள மக்கும் குப்பையில் மண்புழு உரம் தயாரிக்கும் மையத்தை பார்வையிட்டார். பின்னர் மேட்டுப்பாளையம் ரோடு பேருந்து நிறுத்த வளாகத்திற்கு சென்றார். அங்கு பேருந்துகள் நிறுத்த வேண்டிய ரேக்குகள் மற்றும் பயணிகள் காத்திருக்க வேண்டிய இடத்தில் தக்காளி மார்க்கெட் செயல்பட்டு வருவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். கொரோனா சமயத்தில் மார்க்கெட்டில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க பேருந்து நிறுத்தத்தில் காய்கறி கடைகள் அமைக்க இடம் ஒதுக்கி கொடுத்ததாக மாநகராட்சி அதிகாரிகள் விளக்கினர். தொற்று பரவல் கட்டுக்குள் வந்துவிட்டதால் தக்காளி மார்க்கெட்டை உடனடியாக அப்புறப்படுத்த மேற்கு மண்டல அதிகாரிகளுக்கு கமிஷனர் உத்தரவிட்டாா்.